Hi, hello everyone. Welcome to Nessi World. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு விளாக் தாங்க பார்க்க போகிறோம். இது மதுரை மாவட்டத்தில் இருக்க ஒரு கிராமம், பாட்டி ஊருக்கு வந்திருக்கோம். என்ன தான் நம்ம டவுன் சைடு இருந்தாலும் இந்த வில்லேஜுக்கு வரும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம், மன நிம்மதி வந்து கண்டிப்பாக சிட்டிலேயோ டவுன்லேயோ கிடைக்காது. இப்போ வந்து வீட்டிலேருந்து கிளம்பி தோட்டத்துக்கு போயிட்டுருக்கோம். மோட்டரில் குளிச்சுட்டு வரலாம், அப்படியே துணி துவைச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தோட்டமாக இருந்தது, இப்போது யாரும் விவசாயம் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பிளாட்டாக போட்டுட்டாங்க. ரியல் எஸ்டேட்காரவங்க வந்து பிளாட் போட்டு விற்றுட்ருக்காங்க. சித்தி பசங்க ரெண்டு பேருமே படிச்சிருக்காங்க, படிச்சுட்டு பட் ஜாப் வேண்டாம்னு சொல்லிட்டு விவசாயம் தான் பார்த்துட்ருக்காங்க. பாருங்கள், கட்டப்பையில் துணியெல்லாம் எடுத்துகிட்டு மோட்டரில் குளிக்கிறதுக்கு பயங்கர குஷியாக போய்கிட்டு இருக்காங்க. அந்த லாஸ்ட்டில் தெரியுதுல்ல, அதுதான் பாட்டி தான் தோட தோட்டம். நாங்கள் வந்து மெயின் ரோடு வழியாக வராமல் ஷார்ட்கட்டில் போயிடலான்னு வந்தோம். பட் இங்கே கம்பி வேலி போட்டு ஃபுல்லாக அடைச்சிருக்காங்க. ஸோ இப்போ மெயின் ரோடு வழியாக போயிட்டு தான் நம்ம தோட்டத்துக்குள்ளே போக முடியும். வேலி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு தெரியல நான் வீடியோவில். இந்த பிளாட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்தாச்சு, மெயின் ரோடு வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த லாஸ்ட்டில் ஒரு மவுண்டெயின் தெரியுது பாருங்கள். இந்த ஈவினிங் சன்செட் டைமில் இப்போ பாட்டி வீட்டு மாடியிலேருந்து பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இங்கேருந்தே ஆரம்பிக்குது, வாழை மரம் போட்டிருக்காங்க ஃபுல்லாக. முன்னாடி மாதிரி வேலைக்கு வந்து ஆட்கள் கிடைக்கிறதில்ல. நாங்கள் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் களை எடுக்கிறதுக்கு பார்த்தா எப்படியும் ஒரு 20-30 பேர் நல்லா பேசிக்கிட்டே, வெயில் தான் ஆனாலும் களை எடுக்கிறதுக்கு ஆட்கள் வருவாங்க. இப்போ வந்து களை எடுக்கிறதுக்கு எதுக்குமே விவசாயத்துக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் கிடைக்கிறதில்ல. இவங்க வந்து டிராக்டரு, சின்ன சின்ன டிராக்டர், அந்த களை எடுக்கிற மிஷின், அந்த மாதிரி மிஷின் வச்சு தான் இப்போ விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் தோட்டத்துக்குள்ளே போகிற வழி. ஆல்மோஸ்ட் நம்ம ரீச் ஆகிட்டோம். இப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாவே கிளியராக தெரியுது. இதெல்லாம் வாழைத்தோப்பு, அந்த லாஸ்ட் வரைக்கும் வாழை மரம் தான் போட்டிருக்காங்க. இங்கே தெரியுது பாருங்கள், இதுதான் ஆமணக்கு செடி. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே வந்து ஒரு கொட்டை இருக்கும், ஆமணக்கு விதை. இதை உரித்து எடுத்தோம் அப்படின்னா இதுக்குள்ளே வந்து ஆமணக்கு விதை இருக்கும், அதுலேருந்து தான் விளக்கெண்ணெய் எடுக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இதை உடச்சி நம்ம இளநீ குடிக்கிறதுக்கு வந்து ஸ்ட்ராவாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் ரெண்டு பக்கமும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நடுவில் வந்து நல்லா ஹாலோவாக ஓட்டை இருக்கும், இளநீ குடிக்கிறதுக்கு ஸ்ட்ரா மாதிரி யூஸ் பண்ணிப்போம். அந்த ஆமணக்கு கொட்டை சொன்னேன் இல்லையா, அந்த கொட்டையை வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்தோம் அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். அதை எப்படி நல்லா பிரித்து எடுத்தோம் அப்படின்னா அந்த கொட்டை முத்து இல்லைனா ஆமணக்குன்னு சொல்லுவாங்க, அந்த விதை இருக்கும். இதுதான் கொட்டை முத்து, அந்த ஆமணக்கு விதை விளக்கெண்ணெய் எடுப்பாங்கன்னு சொன்னேன்ல. அந்த இது இட்லி மாவு அரைக்கும் போது இதை உடச்சிங்கன்னா இதுக்குள்ளே இன்னும் ஒரு பருப்பு இருக்கும். இதை உடச்சி கட்டு தம்பி, ஒரு கல் எடுத்து. இந்த பருப்பு வந்து நம்ம இட்லி மாவு அரைக்கும் போது ஒரு 2-3 பருப்பு அந்த மாதிரி போட்டு அரைச்சோம் அப்படின்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். நான் ரெகுலராக போடுவேன், கொட்டை முத்து இல்லைனா ஆமணக்கு விதைன்னு சொல்லுவாங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும் இட்லி. இந்த ரூம் கட்டி ஒரு 2 இயர்ஸ் தான் ஆகுது. விளைஞ்சி வர பொருட்கள் வந்து மழையிலலாம் நனையாமல் இருக்கிறதுக்காக உள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதனால் ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு சின்ன ரூம் கட்டியிருக்காங்க தம்பி. இதுதான் கிணறு. நமக்கு யாருக்கும் நீச்சல் தெரியாது, பட் இங்கே இருக்க சித்தி பசங்க தம்பிங்க எல்லாருமே சூப்பராக நல்லா மேலே ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணி நல்லா தைரியமாகவே நீச்சல் அடிப்பாங்க. கிணற பார்க்கலாம். வாவ், பார்க்கும்போதே பயமாக இருக்குல்ல. ஆனால் உள்ளே இறங்கியிருக்கேன் நான் ஒரு வாட்டி, கயிறு கட்டி தம்பி நீச்சல் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கயிறு கட்டி இறக்கணும்ல. நம்மளாம் நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னா ஸ்விம்மிங் பூலில் பே பண்ணி தான் போய் நீச்சல் கற்றுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது வந்து அவ்வளோ நேச்சுரலாகவும் இருக்காது. பட் இங்கே இருக்கிற நண்டு சிந்து எல்லாமே சின்ன வயசுலேயே இந்த மாதிரி நல்லா நேச்சுரலாக சூப்பராக ஜம்முன்னு அவ்வளோ நல்லா நீச்சல் அடிக்கிறாங்க. இதெல்லாம் கருவேப்பிலை செடி. கிணறுக்கு அந்த பக்கம் இருக்கிறது கூட கருவேப்பிலை தான், நான் கிட்டே போய் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்கம் ஃபுல்லாக கொய்யா தோப்பு, கொய்யா பழம் பார்க்கலாம். நம்ம டவுனில் இருக்கவங்க விலை கொடுத்து வாங்கி தான் சாப்பிட்ருவோம். இப்போது இங்கே நல்லா பெருசாக ஏதாவது இருந்துச்சுன்னா பறிக்கலாம் தம்பி. காயா நிறைய ஆஹா, அதெல்லாம் சின்ன சின்னது. அந்த கொத்து காய்ச்சி இங்கே பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
மரத்துலையுமே இந்த மாதிரி காய் நல்லா வந்திருக்கு. இது ஃபுல்லாகவே கொய்யா தோப்பு தான். கொய்யா பறிக்கலாம், நல்ல கொய்யாவாக பார்த்து பறிக்கலாம். வா தம்பி. அது எப்படி நீ தொடர இடம்லாம் எறும்பா இருக்கு? கொய்யால எறும்பு இருக்கு போல இருக்கு. டக்குன்னு பறிச்சுட்டு வந்துரு. ஓடிடு. குட்டீஸ்க்கு வந்து இங்கே வந்துட்டோம்னா ரொம்ப குஷி. ஏன்னா இப்போது ஒரு அந்த கோவிட் வந்ததுலேருந்து வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க, எங்கேயுமே வெளியே போகிறதில்ல. ஆன்லைன் கிளாஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ப்ரெஷராக போயிட்டுருக்கு அவங்களுக்கு. இங்கே வந்தோடனே அவங்களுக்கு பயங்கர குஷி. ஒரு நிமிஷம் கூட வீடு தங்கிறது கிடையாது, நல்லா ஊர் ஃபுல்லாக சுற்றி வராங்க. நல்லா ஜாலியாக ரிலாக்ஸாக நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கொய்யா வந்து சாப்பிட்றதுக்குமே நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்குது. வாய்க்காலில் வர தண்ணியிலே கழுவியாச்சு, இப்போ இது சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. நான் இதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடலான்னு நினைக்கிறேன். இந்த கருவேப்பிலை செடி, அந்த சன் செட் ஆகிற டைம் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிஸ்ஸி வேர்ல்டு.